மனசாட்சியோடு நடந்துக்கோங்க சீமான், மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. ஓகேயா? இன்றைக்கி உங்களோட தொண்டர்கள், உங்கள் தம்பிங்க தங்கச்சிங்க, உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வேணால் ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம். ஓகேயா? எனக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது. கணவன் மனைவியாக நம்ம பல வருடங்கள் வாழ்ந்திருக்கோம். ஸோ உங்களை வந்து திருத்துறதுக்கோ இல்லை உங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கிறதுக்கோ எச்சரிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது. ஓகேயா? இன்றைக்கெல்லாம் வந்து சாட்டை துறைமுருகனோட நாக்கெல்லாம் ரொம்ப நீளுது. உங்கள் தம்பிங்களை எடுத்துகிட்ருக்கிற ஸ்டாண்ட்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. நான் என்னமோ தமிழ் பொண்ணே இல்லைன்னா சொல்லிட்டுருக்குறான். ஏன், உங்களுக்கு தெரியாதா நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏப்ரலில் நான் வந்தேனே, நான் வந்து நீங்கள் சொன்னேனே நல்லபடியாக நான் வந்து திரும்பி போயிட்டேன் தானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் போயிட்டு இருந்தானே. மார்ச்சில் நீங்கள் தானே வந்து செல்வம் வச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்து சீமான், நீங்கள் தானே வந்தீங்க. இன்றைக்கி நான் வந்து எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேனே உங்களுக்கு தெரியாதா? என்னமோ திமுகன்னு என்னமோ சும்மா நீங்களும் வந்து முட்டாள் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. யாரால இன்னைக்கு இந்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதாவது நீங்கள் தானே பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்க மார்ச்சில். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வங்கி கணக்கில் 50,000 ரூபாய் போட்டுடுறேன், பெங்களூரில் இருக்க சொல்லு, எம்பி எலெக்ஷன் வரைக்கும் சென்னைக்கு வர வேண்டாம். அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் வந்தால் போதும், என்னை பற்றி எதுவும் இந்த பேச்சுவார்த்தை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் என்னமோ கைவெளியை விட்டால் உலகத்தில் வேறு யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரே ட்ராமா போடுறீங்க இல்லையா? இன்றைக்கி உங்கள் தம்பிங்கள்லாம் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டினாங்களே, அப்போ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் எதுக்கு வாங்கிட்டு இருந்தீங்க சீமான்? தினம் என்னை வந்து பேசி மாமா மாமா அவங்கள பார்க்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தினம் வீடியோஸ் வாங்கி என்னை பார்த்துட்டு இருந்தீங்களே, எதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ ஏமாத்திட்டு இருந்தீங்களா? நான் உங்களை இதில் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் சீமான். நீங்கள் ஒரு நல்ல வீரன் அப்படின்ற வந்து இன்னொரு வீரன் கிட்ட தான் மோதுவான். ஓகேயா? ஒரு ஆம்பளைன்றவன் இன்னொரு ஆம்பளை கிட்ட தான் மோதுவான், ஒரு பொம்பளை கிட்ட வந்து ஒரு ஆம்பளை மோத மாட்டான். சரியா? நீங்கள் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப பெரிய அரசியல்வாதியா இப்படி ட்விஸ்ட் வச்சோம் அப்படி உங்கள் ட்விஸ்ட்டு டர்னெல்லாம் தூக்கி குப்பையில் போட. ஓகேயா? இப்போ கட்டிட்டு உங்கள் கூட பொண்டாட்டியாக இருக்கிறா இல்லையா, அவள் உங்களுக்கு நல்ல புத்திலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரில. அவள் நல்ல அவள் வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னா, மனசு கொஞ்சம் இழகிற பொண்ணுன்னா, இதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை இந்த மாதிரி துன்பப்படுத்தாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்துருப்பா. ஏன்னா நான் நிறைய முறை உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் இன்றைக்கி கடைசி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேயா? நீங்கள் ஏதாவது அவளை நல்லா டார்ச்சர் பண்ணி அவள் வந்து ஏன்டா வழக்கு கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஓடே வச்சிடணும் மொத்தம் கர்நாடகாவுக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நான் தெரியாமல் உங்ககிட்ட கேட்குறேன் சீமான். சப்போஸ் நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சீமான் பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நானே ஐயோ இவன் பண்ணுற டார்ச்சர் எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு உங்கள் கட்சி உங்களோட ஃப்யூச்சர்லாம் என்ன ஆக போகுது சீமான்? அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கூட யார் நீங்கள் இந்த ஃபாத்திமா, காளியம்மா இந்த மாதிரி அம்மாங்களெல்லாம் இந்த மாதிரி தொடப்பக்கட்ட அம்மாங்களெல்லாம் கூட வச்சுட்ருக்காதீங்க. நல்லவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நல்லா அட்வைஸ் கேட்டு இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணணும், என்னமோ உங்களுக்கு ஒரு கூச்சா பிடிச்சின்னு பண்ணேன் ரவீந்திர துரஸ்வாமின்னு, அவன் என்னமோ பெரிய நீங்கள் வந்து இது சாமியார் ஐட்ட ரேஞ்சுக்கு பீத்தி உட்காந்து நினைக்கிறான், என்னமோ முருகர் வழிபாட்டில் இருக்கிறாரா அவர் மீண்டு வருவான். நீங்கள் முருகரை இப்போ தான் கொண்டு அமைச்சிருக்கிறீங்க, நாங்கள் 10 தலைமுறை முருகர் கும்பிட்டுட்டுருக்குறோம். அப்போது நான் உங்களுக்கும் முருகர் தான், எனக்கும் முருகர் தான். போது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க சீமான், மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. ரொம்ப கேவலமாக இருக்கவங்க நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டுருக்குறது. ஓகே? அன்றைக்கி வந்து அவன் சொல்கிறான் மதுரை செல்வம், நீங்கள் சொல்லி தானே வந்து நீங்கள் தானே போட வச்சிங்க, ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 50,000 ரூபாய் நீங்கள் தானே போட வச்சிங்க, அப்போ எங்கேருந்து அந்த 1 கோடி வந்துச்சு? அவன் சொல்கிறான் அன்றைக்கி வந்து நேரில் வந்தப்போ என் கையில் 1 கோடி கொடுத்தானோ. இதை நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணுமா, இல்லை நீங்கள் மதுரை செல்வம் பக்கம் சப்போர்ட் பண்ணணுமா? மதுரை செல்வம் பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துட்டுருக்கனால தான் இன்றைக்கி இது இவ்வளோ தூரம் இந்த கலாட்டம் வந்திருக்குது. அதனால் நான் சொல்லிடுறேன் சீமான், உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன். ஓகேயா? தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி என்னை துன்பப்படுத்திகிட்டே இருக்கலாம், உங்கள் கட்சிக்காரங்களை வச்சு என்னை கொச்சப்படுத்திகிட்டே இருக்கலாம், நீங்கள் ஆமிச்சிங்கன்னா நான் ஏதாவது சாகம் வர உண்ணாவிரதோன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு இறங்கினேன் அப்படின்னா நான் எப்படி அடம் பிடிப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சீமான். ஐயோ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னை பற்றி. தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னை தண்ணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்கள் நிலைமை அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் சீமான். ஏற்கனவே உங்கள் மேலே அந்த உமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. அதனால் நல்லா உட்காந்து சிந்திச்சு சரியா, உங்கள் தம்பிங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணிடலான்னு எப்படி பண்ணிடலான்னு உங்கள் தலைமையில் மண்ணை வாரி போடுற வேலையை பண்ணால் கூட உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேயா? ஒரு பொண்ணு ஒரு லெவலுக்கு தான் டார்ச்சர் பண்ணோம், நீங்கள் இன்ஃபேக்ட் ரொம்ப பண்ணுறீங்க. என்னை ஏண்டா வாழ்கிற நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எங்கள் அக்காவும் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க, அவங்களே வச்சுட்டு நான் வந்து போராடிட்டு தான் இருக்கேன். இதை உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் ஒன்றும் கிடையாது. சும்மா இதை வச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு என்னமோ நீங்கள் ஒன்றுமே பண்ணாத மாதிரியும் திமுக வச்சுமா திமுக திமுகன்னு திமுக உட்காந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க.
மக்கள் உங்களுக்கு ஒரு நய பைசா கூட உங்களுக்கு உங்களை மதிக்க மாட்டாங்க சீமான். ஓகே, நான் உங்களுக்கு நல்லா எழுதி கொடுத்துறேன். ஓகே, இப்பவே உங்களெல்லாம் காரி துப்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த விஜயலட்சுமியோட வழக்கில் எப்படி துன்பப்படுத்துறான் பார்த்தியா அப்படின்னு உங்களை காரி துப்பிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நல்லா சிந்திச்சு ஓகே என்ன பண்ணணுமோ நியாயமாக நடந்துக்கோங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உண்மையாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தண்டனை கொடுக்க அமிச்சார்னா கடவுள் உங்கள் குடும்பம் மொத்தம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சீமான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக சொல்லிட்டு இருக்கேன். பெண்களோட சாபத்தை கட்டிக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு விட்டது சரியா, நீங்கள் சீரழிஞ்சு நாசமாக தான் போகணும் அப்படின்னா நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.